Okay, let's go. நம்ம ஊருக்கு வந்திருக்கோம். வந்து மீன் பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டோட அவங்க அப்பா சொன்னார், இந்தமாரி வீடியோ வந்து எடுத்துக்கப்போன்னு சொல்லிட்டு. அதனால் வந்தோம். பார்த்தா சரியான இயற்கைங்க, சத்தியமாக சிட்டியில் ஆரன் சவுண்டு அது இதுன்னு கேட்டுட்டு ஒரே சவுண்டு மட்டும்தான் கேட்குது, காற்றடிக்கிற சவுண்டு கேட்குது. பாருங்க, இந்த மாதிரி இயற்கையான காய்ச்சலாம் வந்துட்டு இதெல்லாம் ஒரு வரன்ற மாதிரி சொல்லுவாங்க நிஜமாகவே. எங்கள் ஊர் எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தான் எங்கள் ஊர். அந்த மலை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் திருவண்ணாமலை. இடத்துல வேற லெவலில் இருக்குங்க. என்ன கிளைமேட்டு பா சாமி, இந்த இப்போ சொல்கிறோம் பாரு. குளத்தில் மீன் பிடிக்கிறாங்களா? என்ன தலைவலி எல்லாத்துலயும் லெவலா வர்றாரு. சுத்திர குச்சி போட்டுக்கிறோம் பாரு. இப்போ வந்து இது சுத்திரி போட்டுட்டு ஒரு ஆள் மீன் ஓட்டினு வருவாங்களா? ஆமாம், நீட்டாக போட்டுட்டு அந்த சைடு வந்துடுவாங்க. மூணா பிரிச்சாத்தான் இருக்கா? போட்டிருக்க வலையை தாண்டி ஒரு மீன் பின்னாடி போயிட்டு இப்ப அவர் கையில் மாட்டி தான் போச்சு. என்னன்னா புல்ல போட்டுட்டு அந்த வலை வந்துட்டு அடியில் இருக்கும். அந்த வலையை வந்துட்டு நெகிழ்ச்சி வர இப்போ எகிரிச்சு பாருங்க. இந்த வலி விட்டு எகிரிச்சு பாரு. வவா மீன் மாரி இல்லையா? ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். மீன் பக்கத்தில் போக போய் எகிருது. அம்மா ஆள் இருக்கும் போது இதுக்கு போய் பண்ண மடக்க முடியாது. அவர் சொரம் நடக்கிறது எகிரி சொரம். எல்லாருமே வந்துட்டு அந்த அடியிலேருந்து வலி பக்கத்தில் சுட்டு போகிறாங்க. தண்ணி கம்மியாக இருக்குது. அந்த வலை எடுத்துனு வரலையா? அவங்க கூட உள்ள குதிர்றான். நீ கல்லுடா அது ஆளு. எங்குது
சார பாம்பு எதுவும் பண்ணாதுல்லண்ணா. வீடியோல வருதுடா அந்த இது பிடி போடுறாங்க பாரு, அதில் ஒன்றும் மாட்டோம்னு நினைக்கிறேன். ஏய் சரி அண்ணா, அது வீசு வேலை போடுறாங்க பாரு, வீசு வேலை மாட்டோம். மனமணியா வந்து வந்து திரும்பிச்சு. இப்போ இது எகிரிட்டுன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பக்கத்தில் வந்து இது இல்லை, ஹைட்டு வேறு இதுவாக இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. விக்கியை ஃபோன் பண்ணுறோம், விக்கி ஃபோன் பண்ணுங்க. அங்கே தான் உரத்தில் கொண்டு போக கொண்டு போக சரியா இருக்கு. ஆ உன் கை கிட்ட தான் இது. ஆ ரைட் சைட்லாம் பன்னெண்டரை மணிக்கே சொன்னாச்சு. மழை சரியா வருது போல. தலைவா உங்களோட தான் வரும் போல, வாயில வந்துடும் போல. ஓகே வா வா பாத்தலாம். இருபத்தஞ்சு கிலோ சொல்றாரு. வெளியில கொட்டினாருன்னா தெரியும். சரியான மழை தான் போலதுரா அது. டேய் புஷ்டார் புஷ்டார் தலைவர் உச்சார் பாருங்க. ஆ ஆமாண்டா, உள்ள தண்ணியில போலடா, அந்த வலவுல போட்டாரு. கொஞ்சம் பாட்டுல வகையாது.
நில்ற அங்க எங்கடா எடுத்துன்னு வரா இல்ல தூக்கு தூக்கு யாரா இப்ப தர வீடியோ ஆன் பண்றோம் சார் ஒரு கிலோ இருக்குல்ல வாய் கம்மியான வாய் இதுலதானே முட்டை இருக்கும் ஒரு உயிரை சாவடிறீங்களே ஓகேங்க இந்த விளாக் வந்து இதோட முடிச்சுக்கிறோம் ஏன்னா மழை வந்துட்டு பின்னாடி சரியான வேகத்தில் வந்துட்டு இருக்கு நம்ம ஊருக்கு போனாலும் இங்கேருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கு ஓடணும் இல்லைனா நனைஞ்சிருவோம் இந்த விளாக் அதோட முடிச்சுக்கிறோம் இது போல் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா ஃபுட் பாய்ஸ் 96 சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அப்படியே ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சொல்லிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய் பாய்